Dear students, இன்னைக்கு நாம பார்க்க போறது எக்ஸாம்பிள் 14 எக்ஸாம்பிள் 15 பார்க்க போறோம். அது என்னன்னா டிவைசிபிள் பை 3. சோ இந்த ரெண்டு நம்பர்ஸும் 2 3 ஆனா டிவைசிபிள் ஆகுதா அப்படி சொல்லி நாம ஒரு செக் பண்ணப் போறோம். அது வந்து கன்சிடர் தி நம்பர் 830 அந்த கன்சிடர் நம்பர் 721. சோ இது எப்படி வந்து 3 ஆல டிவைசிபிள் ஆகுது அப்படி சொல்லி அதுக்கான ஆன்சர் பண்ணப் போறோம். சோ இந்த ரெண்டு நம்பருமே இப்போ வந்து டிவைசிபிள் பை 3 அப்படி நாம வந்து பாக்கும்போது அதற்கான சொல்யூஷன் போறதுனா உங்களுக்கு தெரிஞ்சிரும். இந்த 830 வந்து 3 ஆல டிவைசிபிள் ஆகுதா, 721 வந்து 3 ஆல டிவைசிபிள் ஆகுதா அப்படினு சொல்லி நாம பாப்போம் சொல்யூஷன். சோ நம்ம கன்சிடர் தி நம்பர் 830. சோ இந்த நம்பர் எடுத்துறோம். தி சம் ஆஃப் தி டிஜிட்ஸ், தி சம் ஆஃப் டிஜிட்ஸ், தி சம் ஆஃப் டிஜிட்ஸ்னா என்னன்னா இங்க இருக்க நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணோம். ஆகும். So, 813 is divisible by 3. So, இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற நம்பர் 3 ஆல டிவைசிபிள் ஆகுதுன்னு பாக்கணும். சோ 12 வந்து 3 ஆல டிவைசிபிள் ஆகும். அதனால 813 உம் 3 ஆல டிவைசிபிள் ஆகும். இல்லனா நம்ம சைடுல நம்ம டிவிஷன் பண்ணி கூட பார்க்கலாம். சோ இங்க பாருங்க 3 ஆல டிவைசிபிள் ஆகக்கூடிய நம்பர். சோ நெக்ஸ்ட் பாருங்க, கன்சிடர் தி நம்பர் 721. சொல்யூஷன், தி சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஈக்குவல் 7 + 2 + 1. இதெல்லாம் ஆட் பண்ண எவ்வளவு வருதுன்னா 7 + 2 = 9, 9 + 1 = 10. So 10 வந்து பாத்தீங்கன்னா 3 டேபிள் வராது. 10 இஸ் நாட் டிவைசபிள் பை 3. சோ 721 இஸ் நாட் டிவைசபிள் by 3. So 10 என்ற நம்பர் பாத்தீங்கன்னா 3 டேபிள்ல வராது, 3 ஆல டிவைசிபிள் ஆகாது. அப்படின்றப்ப 721 வந்து 3 ஆல டிவைசிபிள் ஆகாது. சோ இப்படிதான் நம்ம சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் வச்சு நாம என்ன பண்ணிடலாம், அது 3 ஆல டிவைசிபிள் ஆகுமா இல்ல ஆகாதா நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். நாம வந்து ரெண்டு ஸ்டெப் போடலாம். ஒண்ணு வந்து இந்த மாதிரி சம் ஆஃப்ல போடலாம். சப்போஸ் நம்ம செக் பண்ணா இந்த மாதிரி டிவிஷன் போடலாம். சோ 721 நிச்சயமா 3 ஆல டிவைசிபிள் ஆகுது. செக் பண்ணி பார்த்தாலும் நமக்கு வந்து ஆன்சர் வந்து இட் இஸ் நாட் டிவைசிபிள் பை 3.